நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். நண்பர் முரளி கிருஷ்ணா ஒரு கேள்வி கேட்டிருந்தார், அது ஏங்க வாஷ்ரூம்னு சொல்கிறோம், அதுக்கு ஏங்க ரெஸ்ட் ரூம்னு ஒரு பேர், வாஷ்ரூம்னே சொல்லிட்டு போகலாமே, ஏன் ரெஸ்ட் ரூம் அப்படி கேட்டிருந்தாரு. அதுக்கான வேர் சொல் என்னன்னு கேட்டபோது இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அது என்ன இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு சொல்லை பயன்படுத்தும் போது அது சங்கடம் தராத ஒரு சொல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாகரிகம் வளர்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கு. அதுதான் நேரடியாக அதே வார்த்தையை பயன்படுத்தாமல் அது எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி அதோடைய பொருள் வர்ற மாதிரியும் அது சொல்கிறப்ப எந்த சங்கடம் வராத மாதிரியும் நம்ம அந்த சொல்லை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு வழக்கமாக இருக்குது. தமிழில் வந்து அற்புதமான வார்த்தை இருக்குது, இடக்கர் அடக்கல், இடக்கர் அடக்கல் அப்படிம்பாங்க. ஆங்கிலத்தில் யூஃபமிசம் அப்படிங்கிற வேர்டு, அது ஏன்னா இடக்கர் அடக்கல்னா, இடக்கர் அப்படிங்கிறது வந்து சொல்லத்தகாத சொல், ஒரு சபையில் சொல்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சொல் அடக்கல், அதை தவிர்த்தல். இந்த வழக்கத்தில் தான் நம்ம நிறையா சொற்கள் நிறையா விதமாக பயன்படுத்துகிறோம். உதாரணமாக ஒருத்தர் வந்து காலையில் எங்கே போயிருக்காருங்கன்னு, அவர் காலை கடன் கழிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன காலை கடன், யார்கிட்ட கடன் வாங்கினாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை, நேரடியாக நம்ம அப்படி பார்க்க முடியாது. காலை கடன் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இடக்கரடக்கல். இப்போ அது மாதிரி தான் வந்து சாதாரணமாக வந்து ஒரு சிறுநீர் கழிக்க போகிறேன்னு சொல்லாமல் ஒன்றுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான சொல் பயன்படுத்தப்படுது. ஒன்று அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்தில் சொல்லப்படும் போது நேரடியாக சிறுநீரை சிறுநீர் கழிக்கிறத வந்து குறிப்பிடாமல் ஒன்றுக்கு அப்படிங்கிற மாதிரி சொற்றொடராக அது இடக்கரடக்கலாக பயன்படுத்தப்பட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். அதே தான் ஆங்கிலத்திலையும். ஆங்கிலத்தில் இந்த ஒரு அறையை வந்து சில வெவ்வேறு விதமான பெயர்களில் வழங்குறாங்க. பவுடர் ரூம்னு சொல்கிறாங்க, லேபரட்டரின்னு சொல்லுவாங்க, வாஷ்ரூமும்பாங்க, ரெஸ்ட் ரூம்பாங்க, பல விதமான சொற்களால் வழங்கப்படுது. வாஷ்ரூம் அப்படின்னா வாஷ் அப்படிங்கிறதுக்கான நேரடியான பொருள் வந்து சுத்தப்படுத்தி கொள்ளுதல். அப்போ எதை சுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ இதை வந்து நேரடியாக அப்படி சொல்லாமல் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லப்படுற வழக்கம் இருக்கு. இதுதான் இதை வந்து இன்னும் ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக பயன்படுத்துகிற வார்த்தை தான் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம்னா ஒரு ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அறை அப்படின்னு நம்ம நேரடியாக பொருள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து முன்னாடி வழக்கத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு சோஃபாலாம் இருந்த மாதிரியான அமைப்புகளும் இருந்ததா படிக்கிறோம், விக்கிபீடியாவில் படிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஒரு சொல்லுக்கும் அதுக்கு வேறு தேடி போனோம் அப்படின்னா அதுக்கு நேரடியான பொருள் தர்ற மாதிரியான அமைப்புகள்லையும் வந்து இந்த நம்ம இப்போ சொல்கிற ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. வந்து வெறுமனை பாத்ரூம் அப்படின்னா பாத் டப் இருந்து குளிக்கிற அறையை வந்து பாத்ரூம் அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம குளிக்கிற இடமும் கழிவறையும் ஒன்றா இருந்து இன்றைக்கி பயன்படுத்துகிற சூழல் நமக்கு இருக்கும்போது அதை வந்து ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தி நம்ம குறிப்பிடுறோம். அப்போது இதன் பின்னாடி வந்து தேடி போகும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இதை நீங்கள் தேடி படித்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமான ஒரு ஒரு ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழில் வந்து இதுக்கான சொற்களோட அதுக்கான வழக்கங்கள் நிறையா இருக்கிறதும் வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவான விஷயம். அதனால நம்ம அதை ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். அது எல்லாருக்கும் வந்து ஒரு சங்கடம் ஏற்படுத்தாத ஒரு சாதுரியமான வார்த்தையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப சங்கடம் ஏற்படுத்துகிற விஷயத்த எப்படி சாதுரியமாக அதை அணுகுனீங்க, அதுக்கான டேர்ம் எப்படி பண்ணீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் இட். Thank you so much for watching the video. Thank you.